ரிங்கல் தோபே என்கிற மிஷினரி, அவர் ஜெர்மன் தேசத்தை சார்ந்தவர். லண்டன் மிஷினரி சொசைட்டி மூலமாக 1804 வருஷம் தரங்கம்பாடியில் வந்து, அப்போ அதான் அந்த துறைமுக பட்டணமாக இருந்தார். தரங்கம்பாடியில் சீகன்பால்க்கு வந்து இறங்கின அதே இடத்துல அவர் வந்து இறங்கினார். அவருக்குள்ள இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் போய் சுவிசேஷ அறிவிக்கணும்னு ஒரு பாரத்தை கத்தர் உண்டாக்கி இருக்கிறார். அதனால இந்த மக்கள் மலையாளம் பேசுகிற மக்கள், இந்த திருவாங்கூர் மக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல மலையாளம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ரிங்கல் தோபை மிஷினரி மலையாள மொழியை கற்றுக்கொண்டார். நீ யோசித்து பாருங்க, அந்த காலத்தில் மிஷினரிகள் எந்த டெடிக்கேட்டடோட ஊழியம் செய்திருக்கிறாங்க. நான் இந்த சரித்திரத்தில் வாசித்தவங்களை அறிந்து கொண்ட போது எனக்கு, நான் தேவ சமூகத்தில் விழுந்து அழுது, நாங்கள் என்ன ஊழியம் செய்கிற ஆண்டவரே, அவங்கெல்லாம் என்ன சாக்ரிஃபைஸோட ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க, என்ன தியாகத்தோடு வந்து. அந்த காலத்தில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, டிராவல்களை நடந்து தான் போகணும், அதுக்கு மத்தியில் எவ்வளோ ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. நாங்கள் என்ன ஊழியம் செய்கிறோம், நான் வெட்கப்பட்ட ஆண்டவருக்கு முன்னால் தனி குனிந்து சொன்னேன். ஆண்டவர் அவங்கெல்லாம் அப்படி ஊழியம் செய்திருக்கிறாங்க. நமக்கு வந்து யோசித்து பார்க்கணும், அவங்கெல்லாம் மலையாள மொழியை கற்றுக்கொண்டிருக்காங்க. அந்த மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு மலையாள மொழியை கற்றுக்கொண்டு 1806 வருஷம் ஏப்ரல் 25 தேதி ஆரல்வாய் மொழி, அந்த கால்வாய் வழி, ஆறாம்புலி கால்வாய் வழியாக அகஸ்தீஸ்வரன் தால்காவில் இருக்கிற மயிலாடி வந்திருக்கிறார். மயிலாடியில் 10 வருஷம் ரிங்கல் தோபை மிஷினரி தங்கியிருக்கிறார், ஒரு சின்ன குடிசை வீட்டில். அந்த காலத்தில் 1800 பாருங்கள், 1806 1816 வரைக்கும் ஒரு குடிசை வீட்டில் தங்கியிருந்து அந்த பகுதியில் இருக்க மக்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லி நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இப்போ ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் பெருகினதுனால மயிலாடியில் வேதமாணிக்கம் ஐயா அவங்க வந்து ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னு பிரயாசப்பட்டிருக்கிறாங்க. அதற்கு இந்த வேதமாணிக்கம் ஐயா அவர்களும் அந்த ரெண்டு பேரும் அவருடைய நண்பரும் சேர்ந்து ஞானமுத்து அவர்களும் தன்னுடைய சொந்த நிலத்தை சர்ச்சு கிட்ட கொடுத்துருக்குறாங்க, எங்கள் இடத்துல கெட்டுங்கன்னு சொல்லி. ஆனால் அரசாங்கத்திட்ட அதிகாரம் வந்து பெர்மிஷன் வாங்கின ஆலயம் கேட்டேன். அதனால் ரிங்கல் தோபை மிஷினரி கொச்சியில் இருக்கிற அந்த கவர்மெண்டில் இருக்கிற ரெசிடென்ட் கேனல், அதாவது கேனல் மெக்காலே, அவர் தான் அந்த காலத்தில் கேனல் மெக்காலே வந்து வெளிநாட்டிலேருந்து வந்த அந்த இராணுவ தளபதி, அவர் வந்து ரெசிடென்ட் கேனல் மக்காலேன்னு சொல்கிறாங்க. அவரை போய் அணுகி நீங்கள் ராஜா கிட்ட பெர்மிஷன் வாங்கி கொடுங்க, மயிலாடியில் சர்ச்சு கிட்டோன்னு கேட்குறாங்க. அப்பொழுது கொல்லம் திருவாங்கூர் அரசின் திவானாக இருந்தது வேலுத்தம்பி என்கிற ஒரு மனிதர், திவான் வேலுத்தம்பி, அவர் தான் வந்து திவானாக இருக்கு. அந்த திவான் வேலுத்தம்பி தான் கொல்லம் திருவாங்கூர் அரசினுடைய ஒரு திவானாக இருக்கிறார். அப்போ அவரை போய் பார்க்குறாங்க. அப்போ மிஷினரி போய் அவங்கள சந்தித்த போது, திவான் வேலு தம்பி, இவ்வளோ கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, நாங்கள் ஒரு சர்ச்சு கேட்டோடனே பெர்மிஷன் கேட்ட உடனே அவருக்கு பயங்கர கோபம் வந்து விட்டார். எங்கள் நாட்டில் கிறிஸ்தவங்களா, கிறிஸ்தவங்களே இருக்கூடார். அவர் கிறிஸ்தவளுக்கு விரோதமான மூர்க்க வெறி கொண்ட ஒரு மனிதராக எழும்பினார். அதனால் கிறிஸ்தவளுக்கு எங்கள் நாட்டில் இடமே கிடையாதுன்னு சொல்லி, இவ்வளோ கிறிஸ்தவங்க எப்படி வந்தாங்க, ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவங்கன்னு சொல்லி அவர் படைகளோடு புறப்பட்டு வந்துட்டார். வந்து 1808 வருஷம் கேனல் மெக்காலே அவருடைய வீட்டை முற்றுகையிட்டு அவரை கொன்னுறணும், இந்த ரிங்கல் தோபை மிஷினரி அழிச்சர்னு பிரயாசப்பட்ட போது அவங்க தப்பிட்டாங்க, அவங்கள கொல்ல முடியலை. அதனால் அந்த பகுதியில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து 3000 கிறிஸ்தவர்கள் அந்த காலத்தில் இவங்க கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க, கொடுமைப்படுத்தி இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அதில் இந்த சரித்திரம் சொல்லுகிறாரு, ஆட்டு மாடு மாடை வெட்டினது போல வெட்டி போட்டிருக்கிறாங்க கிறிஸ்தவங்களை. கையை வெட்டி துண்டித்து போடுவது, காலை வெட்டி போடுவது, தலையை வெட்டி அப்படியே அந்த கால்வாயில் வீசி எறிவது. 3000 கிறிஸ்தவர்கள் உபத்திரப்பட்டிருக்கிறாங்க, நூற்றுக்கணக்கான பேர் இரத்த சாட்சியாக மரிச்சிருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இவ்வளவு ஆலயங்கள் திருச்சபைகள் வந்திருக்கிறது. அதனால் அந்த காலத்திலேயே அவ்வளவு ரத்தம் சிந்தப்பட்ட இடம் கன்னியாகுமரி மாவட்டம், இயேசுவுக்காக ரத்தம் சிந்தினவங்க. இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம், ஒரு ஆள் திட்டினாலே தாங்க முடியல. அன்றைக்கி அவங்க, அன்றைக்கு கிறிஸ்தவர்கள் 1806 வருஷத்தில் 3000 பேர் கொடுமைப்படுத்தப்பட்டு நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவங்க ரத்த சாட்சியாக மறிச்சு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் வேதமாணிக்க ஐயாவும் மெக்காலே அவர்களையும் கத்தர் பாதுகாத்து கொண்டார். கடைசியில் இந்த திவான் வேலு தம்பி தன் படைகளோடு வந்து முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிட்டார். அவர் எடுத்த முயற்சியில் தோல்வி அடைஞ்சி வெட்கப்பட்டு போய் தற்கொலை பண்ணி செத்துட்டார்.
இதுதான் சரித்திரம். அவர் கிறிஸ்தவளை அழிக்க எழும்பி கிறிஸ்தவளை கொலை செய்தவர் வந்து வெட்கப்பட்டு தற்கொலை பண்ணி மரித்து விட்டார் என்பதாய் சரித்திரம் சொல்லுகிறார். அப்புறம் கொஞ்ச காலம் கழித்து மறுபடியும் இந்த மெக்காலே அவர்களும் ரிங்கல் தோபை மிஷினரி முயற்சி எடுத்து அவங்க போய் அரசரை அணுகி கேட்டபோது அதுக்குள்ளே நல்ல மாற்றம், அரசாங்கத்தில் நல்ல மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்கி இருந்தார். அரசு அனுமதியோடு கூட 1809 வருஷம் மயிலாடியில் முதல் முதல் ப்ராட்டஸ்டன்ட் சர்ச் கட்டப்படுகிறது. அதான் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஃபஸ்ட்டு சர்ச். 1809 வருஷம் ஒரு மிஷினரி உயிரை பணைய வைத்து ஒளியை செய்தாங்க. இரத்த சாட்சிகளாக நிறைய கிறிஸ்தவர்கள் மறித்த இடம் கன்னியாகுமரி மாவட்டம். அப்போது 1810 வருஷம் பிச்சை குடியிருப்பு, புத்தளம், கோவில் விளை, அத்திக்காடு, ஈத்தாம்பொழி, தாமரைக்குளம் இடத்துல எல்லாம் கிறிஸ்தவர்கள் வந்துட்டாங்க, தெய்வ பிள்ளைகள் வந்துட்டாங்க, ஆலயங்கள் கட்டப்பட்டது. ஆலை அப்போது நினைத்தார், இந்த மக்கள் நல்ல ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க, இந்த ஜனங்களுக்கு படிப்பு இல்லை, இவங்க படித்தாதான் எதிர்காலம் நல்லா இருக்குன்னு சொல்லி மயிலாடி ஆலயத்துக்கு பக்கத்திலேயே ஒரு ஸ்கூலை ஆரம்பித்தார், பள்ளிக்கூடத்தை ரிங்கல் தோபை ஆரம்பித்தார், ஜனங்க படிக்க வேண்டும் என்று சொல்லி. அந்த ஸ்கூல் தான் அதன் பிறகு ஆங்கில பள்ளியாக மாற்றி நாகர்கோயிலுக்கு மாற்றப்பட்டு இன்றைக்கு அங்கே இருக்கிற கிறிஸ்தவ ஆங்கில பள்ளி அங்கிருந்து மயிலாடியிலிருந்து கொண்டு வரப்பட்டது. 1816 பிப்ரவரி 5 அவர் வந்து நாடு திரும்பினார். வியாதியினால் பாதிக்கப்பட்டு பலவீனப்பட்டவராய் நாடு திரும்பினார். ஆனால் அவர் நாடு போய் சேர்ந்ததாக சரித்திரம் இல்லை. இடையிலே அவர் மறித்திருக்கலாம் பிரயாணத்தில் என்பதாய் சொல்லப்படுகிறது. பாருங்கள், 12 ஊழியந்தான், 12 எத்தனை சபைகளை ஸ்தாபித்திருக்கிறாங்க. ஒரு வசதியும் இல்லாத காலம், அவ்வளோ எதிர்ப்புகளுக்கு மத்தியில், ஆனால் இன்றைக்கு 20 வருஷம் 30 வருஷம் ஊழியம் செய்து நம்ம எத்தனை பேர் வச்சு ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம யோசிக்க வேண்டிய காலம். உங்களை குற்றப்படுத்துவதற்கு சொல்லலை, உற்சாகப்படுத்த சொல்லுகிறேன். எழும்பணும் ஆண்டவருக்காக, சும்மா சுயநலமாக கொஞ்சம் பேரை வச்சு ஆராதனை நடத்திட்டு போவதற்கு அல்ல. உங்கள் மூலமாக 100 திருச்சபைகளை உண்டாக்க தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். நீங்கள் ஒரே சர்ச்சில் ஆராதனை நடத்தி கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் மூலமாக 100 சர்ச்சை உருவாக்க ஆண்டவர் பிளான் வச்சு தான் உங்களை எழுப்பினார். நீங்களும் ஒரே சர்ச்சில் ஆராதனை நடத்தி கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு தரிசனம் விரிவாகட்டும். சபைகள் இப்படி தான் வந்தது.